பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பாத். قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. முழு உலகத்தினுடைய பூரணமான ஆட்சியும் அதிகாரமும் என்னையும் உங்கள் அனைவரையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமாகட்டுமாக என வேண்டி, நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி நடந்த நடக்கின்ற அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் சுபிட்சமும் கிருபையும் என்றென்றும் நிறைவாகவே சொந்தமாகட்டுமாக என வேண்டி, எம் ஒவ்வொருவர் மீதும் கடமையான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வினுடைய அழைப்பை ஏற்று அவனுடைய மாளிகைக்கு சம்பவம் வந்திருக்கக்கூடிய அல்லாஹினுடைய அடியார்களை, எந்த நேரமும் எல்லா விடயங்களிலும் என்னையும் உங்கள் அனைவரையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவனை தக்வா செய்து வாழ்ந்து கொள்ள வேண்டுமென்றும், எம் ஒவ்வொருவரிடமும் காணப்படக்கூடிய தக்வாவினுடைய வெளிப்பாடுகள் ஒவ்வொன்றும் எம்மை இவ்வுலக வாழ்விலும் சரி மறுவுலக வாழ்விலும் சரி ஈடேற்றமுடையவர்களாக வாழ வழியமைக்கும் என்பதை எனக்கும் உங்கள் அனைவருக்கும் ஞாபகப்படுத்தியவனாக, இன்றைய இந்த ஜும்ஆவின் மூலமாக உணரப்படாத பாவங்கள் என்கிற ஒரு தலைப்பில் ஒரு சில காரியங்களை ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். ஞாபகப்படுத்துதல் என்று சொல்லுகிற பொழுது புரிந்து கொள்ள வேண்டும், நாம் இதை புதிதாக படிக்கவில்லை, புதிதாக சொல்லவில்லை, அறிந்திருக்கிறோம் தெரிந்திருக்கிறோம். ஆனாலும் மனிதன் அல்லவா, மனிதன் என்பதனால் நாம் எங்களுடைய சிந்தனையை சில நேரங்களில் படைத்தவன் ரப்பை பற்றி யோசிப்பதை மறக்கின்றதன் காரணத்தினால் சில நேரங்களில் நாம் எதையாவது செய்வோம், அது என்ன செய்தோம் என்று எமக்கும் தெரியாது, எதற்காக செய்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளவும் முடியாத அளவுக்கு நாங்கள் நடந்து விடுகிறோம். அதனால் எங்களுடைய சிந்தனைகள் ஞாபகப்படுத்த மூட்டப்படுகிற பொழுது, ஞாபகம் மூட்டப்பட்டால் அந்த சிந்தனைகள் சில நேரங்களில் தெளிவடையலாம், எங்களுடைய தவறுகளை நாங்கள் புரிந்து கொள்ளலாம் என்பதற்காக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களே ஞாபகமூட்டுதல் மூலமாக ஈமானை இஸ்லாத்தை உறுதியாக தங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட செய்திகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்றால் அந்த ஞாபகமூட்டுதல் அறிவில் குறைந்த எனக்கும் உங்கள் அனைவருக்கும் மிகப்பெரும் பிரயோசனம் அளிக்கும் என்கிற உண்மையான எண்ணத்தோடு இவ்விடத்தில் இந்த ஞாபகமூட்டுதலை ஆரம்பிக்கிறேன். அன்புள்ள இஸ்லாமிய உறவுகளே, உணரப்படாத பாவங்கள் என்று சொல்லுகிற பொழுது என்ன இதிலிருந்து நாங்கள் விளங்குகிறோம்? ஒரு மனிதன் இந்த உலக வாழ்க்கையை ஜீவியம் செய்கிற பொழுது இந்த உலக வாழ்க்கையில் தன்னுடைய காலங்கள் கழிகின்றன. நான் பிறந்து விட்டேன், பிறந்து வாழுகிறேன், சொற்ப காலங்கள் வாழ இருக்கிறேன், வாழ்ந்ததன் பிறகு மரணிக்க இருக்கிறேன். இவை அனைத்தும் நான் விரும்பிய விரும்பாமலோ நடக்க இருக்கிறது. நான் இதை விரும்பிய விரும்பாமலோ இதற்குள்ளால் தான் நான் பயணித்தாக வேண்டும். பிறந்தேன் என்கிற ஒன்று இருக்கிற பொழுது இறக்கத்தான் இருக்கிறேன் என்பதையும் நாம் விரும்பிய விரும்பாமலோ ஏற்றாக வேண்டும். அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலத்தில் நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம்? எதை படைத்தவன் எனக்கு சொன்னது, எதை படைத்தவன் எனக்கு கட்டளையாக பிறப்பித்திருக்கிறான், எவற்றை தவிர்த்து நடக்க சொன்னான், எவற்றை எடுத்து நடக்க சொன்னான் என்பதை கொஞ்சம் நானும் நீங்களும் யோசித்தால், எம் சிந்தனைக்கு கொடுத்தோம் என்றால் அந்த உண்மையான உணர்வை எம்மில் எடுத்துக்கொள்ள முடியும். அதை கொடுக்க தவறுகிற பொழுது அல்லாஹ் எதை சொன்னான் என்று தெரிந்திருந்தாலும் கூட நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் இதை படைத்தவன் சொல்லியிருக்கிறானா, இதை அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் தான் நான் செய்கிறேனா, நபிகளார் தடுத்திருக்கிறார்களா இல்லையா, இதை நான் உணராமல் சிந்திக்காமல் ஓர் காரியத்தை செய்தால் அது பாவமான காரியமாக மாறிவிடுகிறது.
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை ஞாபகப்படுத்த வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இய்யாக்கும் வ முஹக்கராத்து துனூப், உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்யக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? இந்த மக்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அற்பமாய் கருதி செய்யக்கூடிய பாவங்களை கொண்டு நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். அற்பமாக சும்மா சிறு சர்வ சாதாரணமாக நாங்கள் நினைச்சிருவோம் சில பாவங்களை. உதாரணமாக புரிந்து கொள்வதற்காக சொல்வதாக இருந்தால், நம்ம கதைச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஒரு மூன்று பேர் நாலு பேர் கதைச்சு கொண்டிருப்போம். கதைச்சிட்டு இருக்கிற நேரத்தில் எங்களுடைய ஒரு சகோதரனை பார்த்து, எங்களுடைய ஒரு நண்பனை பார்த்து நாங்கள் மூணு பேரும் என்ன செய்வோம் என்றால், ஒரு சின்ன நையாண்டியான ஒரு வார்த்தையை பேசிவிடுவோம், கேளிக்கையான ஒரு வார்த்தையை பேசுவோம். நம்ம நினைக்கிறோம் என்ன, இது ஒரு ஜோக், இது சாதாரணமானது. அன்புள்ள உறவுகளே, இந்த வார்த்தையினுடைய பாரதூரம் என்ன யோசித்திருக்கிறோமா? அதனுடைய விளைவு என்ன, எங்கே கொண்டு சேர்க்கும் யோசித்திருக்கிறோமா? ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வங்களோத்துக்காரன் உலகில் நோன்பு பிடித்து தர்மம் கொடுத்து தொழுது நன்மைகளை மலையாய் குமித்து வந்த மனிதன் மறுமை நாளில் நஷ்டவாளியாய் மாறக்கூடியதனுடைய அடிப்படைக்கு காரணமாய் அமைவதே நாம் ஜோக்காக பேசும் இந்த வார்த்தை என்பதை ஒரு கணம் சிந்தித்திருந்தால், நான் சேர்த்த மலை போன்ற நன்மை மறுமையில் எனக்காகவே காத்திருக்கும் அல்லவா? ஆனால் எங்களுடைய சிந்தனையினுடைய தெளிவின்மை அல்லது அதை கொஞ்சம் உணரத் தவறியதன் விளைவு எங்கே பாதிப்பு செலுத்துகிறது தெரியுமா? உலக வாழ்க்கையில் அல்ல, என்னுடைய மரணம் என்ற ஒன்று வந்து என்னை என்னாலேயே ஆசுவாசப்படுத்த முடியாத நிலை வந்து, எனக்காக வேண்டி என் சக உறவுகள் எல்லாம் பாடுபடக்கூடிய ஓர் நிலைமை வந்து, தனிமையாக என்னை ஓர் இருட்டறையில் அடைக்கிற பொழுதுதான், அதன் பிறகு ஏற்படும் மறுமையினுடைய நிகழ்வுகளில் தான் எனக்கும் உங்களுக்கும் இதனுடைய பாரதூரம் விளங்கும் என்றால், உறவுகளே, வாழ்க்கையின் பொழுது வாழும் காலம் சொற்பம் என்று பேசுவதில் மட்டும் பிரயோசனம் அல்ல, வாழும் காலம் சொற்பமாயிருந்தாலும் அதில் நான் செய்யக்கூடிய செயல்பாடுகள் எனக்கு எதிரானதா சாதகமானதா என்பதை யோசிக்க வேண்டும், சிந்தித்து வாழ வேண்டும். அன்புள்ள உறவுகளே, இதை நான் சாதாரணமாக ஒரு ஞாபகமூட்டுதலுக்கான ஒரு விடயமாக நான் சொல்கிறேன். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள், இப்படியான அற்பமாக சர்வ சாதாரணமாக நினைக்கக்கூடிய இந்த காரியங்களை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். ஏன் தெரியுமா? ஃபஇன்னஹுன்ன யஜ்தமிஇன அலர் ரஜுலி ஹத்தா யுஹ்லிக்னஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேர்க்கக்கூடிய இந்த பாவங்கள் இருக்கின்றனவே, அற்பமாய் நினைத்து மனிதன் சேர்க்கும் இந்த பாவங்கள் இருக்கின்றனவே, இதை சேர்த்து சேர்த்து அவன் வருகிற பொழுது ஹத்தா யுஹ்லிக்னஹு, அவனை அழித்துவிடக்கூடிய ஒன்றாக மாறுகிற வரைக்கும் அவன் சேர்த்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உறவுகளே, ஒரு கணம் எம் கண்மூடி யோசிப்போமா? நாம் இதுவரை செய்த காலங்களில், இதுவரை வாழ்ந்த நாட்களில் எத்தனை தவறுகளை கண்மூடித்தனமாக செய்து, சர்வ சாதாரணமாக மனமுரண்டாக செய்து 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 சேர்த்து வைத்திருக்கிறோம். இதனுடைய பாதிப்பை நாம் உணருவதற்கு முன்னர் அல்லாஹ்விடம் மீண்டு விட வேண்டுமே என்கிற எண்ணத்தை நானும் நீங்களும் எடுப்பதற்காக ஒரு கணம் யோசித்து பார்ப்போமா? உறவுகளை பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார்கள். எப்படி? வைன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரபலஹுன்ன மதலன், ஒரு உதாரணம் சொன்னார்கள். என்ன தெரியுமா? ஒரு பாலைவன பகுதி, புட்பூண்டுகள் அற்ற ஓர் நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனித ஒரு கூட்டத்தை போன்றவர்கள். அங்கிருக்கிற மனிதர்கள் பாலைவனம், எந்த மரம் பட்சிகளும் கிடையாது. ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக சென்று சின்ன காய்ந்த சருகுகளை குச்சிகளை கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். சேர்த்து அது பெரியதொரு கூட்டமாக அல்லது ஒரு கட்டாக அல்லது ஒரு கும்பலாக மாறியதன் பிறகு அதனை பத்த வைத்து அதில் அவர்கள் குளிர்காய்கிறார்கள் அல்லது அதில் மூலமாக அவர்கள் பிரயோசனம் அடைகிறார்கள் என்றால், அந்த பிரயோசனம் காணுவதற்கு ஒருவர் கொண்டு வரக்கூடிய ஒரே ஒரு குச்சியினால் முடியாதல்லவா? பாலைவனத்தில் ஒரு கூட்டம் இருந்து ஒருவர் ஒரே ஒரு குச்சியை கொண்டு வந்தால் அதனை பற்ற வைப்பதன் மூலமாக இந்த பிரயோசனத்தை காண முடியாதல்லவா? எல்லோரும் சேர்ந்து கொண்டு வந்தால் தான் அது மிக பெருகி வரும், பெருகி வரக்கூடிய அதனுடைய பிரயோசனத்தை அடைந்து கொள்வார்கள் அல்லவா? உறவுகளே, ரசூலுல்லாஹ் இதை சொல்லி சொன்னார்கள். என்ன தெரியுமா? நீ சேர்க்கும் ஒவ்வொரு பாவங்களும் அப்படியான ஒரு விறகு கட்டுகளை போன்றி மிக பிரமாண்டதனமாக மாறி உனக்கு மறுமையில் பாதிப்பை தரக்கூடியதாக அல்லது உன்னை இந்த உலகத்தில் அழித்து விடக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹ் எச்சரித்தார்கள் என்றால், நானும் நீங்களும் எத்தனை தடவைகள் ஓர் நாளைக்கு இந்த காரியங்களை யோசிக்க வேண்டும். உறவுகளே, சர்வ சாதாரணமாக ஏராளமான பாவங்களை செய்கிறோம்.
நிறைய கேள்விப்பட்டிருப்போம், படித்திருப்போம். புறம் பேசுவதில் இருந்து, கோல் சொல்றதில் இருந்து, அடுத்தவர்களுடைய சொத்துக்களை சூறையாடுவதிலிருந்து கேள்விப்பட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம். உறவுகளே, ஞாபகமூட்டுதலுக்காக வேண்டி ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் இவ்விடத்தில் சொல்ல வேண்டும். அதற்கு முன்னர் இன்னொரு விடயத்தை பாருங்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் முஸ்லிமிலே பார்க்கிறோம். எப்படி? நான் உங்களுக்கு எதையெல்லாம் தடுத்தேனோ அவற்றை முற்றுமுழுதாக நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். எப்படி? நான் எதையெல்லாம் உங்களுக்கு தடுத்தேனோ, மா நஹைத்துக்கும் அன்ஹு ஃபஜ்தனிபூஹு, அதை முற்றுமுழுதாக தவிர்த்து விடுங்கள். ரசூலுல்லாஹ்வினுடைய வார்த்தையினுடைய அழகை பாருங்கள். தடுத்த காரியத்தில் கேள்வி கேட்காத, முழுசா விட்டுடு, அதுக்கு பிறகு அதுக்கு பக்கம் போயிடவானாம். வமா அமர்த்துக்கும், உங்களுக்கு நான் எதையாவது சொன்னால் செய்யுங்கள் என்று சொன்னால், முடியுமான வரைக்கும் அதை நீங்கள் கடைபிடித்து ஒழுகுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே. பாவம், நாங்கள் இப்படி விளங்கினோமோ தெரியவில்லை. பாவமான காரியங்களை முற்றுமுழுதாக தவிர்க்க சொன்னார்கள். இன்னும் ஒன்று தொடர்ந்து சொன்னார்களே, நான் ஏவிய ஒரு காரியத்தை உங்களால் முடியுமான வரைக்கும் கடைப்பிடிங்கள் என்று சொன்னார்களே, இதை நாம் இப்படி விளங்கினமோ தெரியா, இதெல்லாம் எனக்கு இவ்வளவுதான் கட்டுப்படுத்த இயலும், இதுக்கு மேலே கட்டுப்படுத்த முடியாது என்று பாவத்துக்கே நாங்கள் விரைவிலக்கணம் கொடுக்க ஆரம்பித்து விட்டோமோ தெரியவில்லை. உறவுகளே, யோசிக்க வேண்டும். நன்மையான காரியங்களை போட்டி போட்டு செய்வதற்காக வேண்டி மும்முரமாக ஈடுபட வேண்டும். அதிலும் சலைப்படைந்து விடாமல், களைப்படைந்து விடாமல், ஒரு நாள் செய்து மறுநாள் மறந்துவிடக்கூடியவனாக மாறிவிடாமல், தொடர்ந்தேர்ச்சையாக நான் செய்து வருவதற்கு என்னென்ன உக்திகளை கையாள வேண்டுமோ அந்த காரியங்களை எல்லாம் நான் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த செய்திகளை இருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அன்புள்ள இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, அதே போன்று பாருங்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். மா அஹல்லல்லாஹு ஃபீ கிதாபி ஃபஹுவ ஹலால். அல்லாஹு தஆலா தன்னுடைய வேத புத்தகத்தில் எதையெல்லாம் உங்களுக்கு ஹலால் என்று சொன்னானோ அது எல்லாம் உங்களுக்கு ஹலால் தான். குர்ஆனில் எதுவெல்லாம் ஹலால் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுவெல்லாம் ஹலால். வமா ஹர்ரம, எதை ஹராம் என்றானோ அதுவெல்லாம் ஹராம் தான். வமா சகத அன், எதை அல்லாஹு தஆலா சொல்லாமல் விட்டு விட்டிருக்கிறானோ, மௌனித்தானோ, ஃபஹுவ ஆஃபியா, அது உங்களுக்கான சலுகைகள். பயன்படுத்தலாம், பயன்படுத்தாமல் இருக்கலாம். பாரதூரங்களை வைத்து தவிர்ந்து கொள்ளக்கூடிய காரியங்களை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வினுடைய இந்த சலுகைகளை நீங்கள் பிரயோசனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வமா கான ரப்புக நசியா என்கிற திருமறை வசனத்தை, உம்முடைய இறைவன் எந்த ஒன்றையும் மறந்தவனாக இல்லை, மறந்து போனவனாக இல்லை என்று ஓதி காண்பிக்கக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள இஸ்லாமிய உறவுகளே, அப்ப அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஹலால் என்று சொன்ன காரியங்கள் ஏராளம் இருக்கின்றன. அந்த ஹலாலான காரியங்களை எல்லாம் நாங்கள் செய்ய வேண்டும். ஹராம் என்று தடுத்தவைகள் ஏராளம் இருக்கின்றன. தடுக்கப்பட்ட காரியங்களை எல்லாம் பார்த்தால், சூசகமாக சுருக்கமாக நாம் புரிந்து கொள்வதற்காக சொல்வதாக இருந்தால், ஒன்று மட்டும் உண்மை என்ன தெரியுமா? இந்த தடுக்கப்பட்ட காரியங்களை கொஞ்சம் முற்று நோக்கி பார்க்கிற பொழுது, நான் சக மனிதனுக்கு, என் போன்ற சக உறவுக்கு நான் செய்யும் அநியாயங்கள், அட்டூழியங்கள் மூலமாக நான் தடுக்கப்பட்டிருக்கிறேன், ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நிறைய இருக்கின்றன. அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய காரியங்கள், அதிலையும் தவறு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றன. ஆனாலும் அதிகமாக மனிதனை மறுமை நாளில் நஷ்டவாளியாய் மாற்றக்கூடிய ஒரு கொடூரமான ஹராமாக்கப்பட்ட சில காரியங்களை சொல்கிறது என்றால், தன் சக மனிதனோடு நடந்து கொள்ளக்கூடிய காரியங்களில் தான் அல் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு வழிகாட்டுகிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அன்புள்ள இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, அதே போன்று பாருங்கள். எங்களுடைய சமூகத்தில் நடக்கக்கூடிய ஏராளமான பிரச்சனைகள் சரியாக இருக்குமா அல்லது பிழையாக இருக்குமா என்று யோசிக்காமல் நடக்கும் ஒரு சில காரியங்கள். அதில் உதாரணத்திற்காக ஒன்றை சொல்கிறேன் பாருங்கள். மனிதன் இந்த உலக வாழ்க்கையில் தனித்து வாழ வேண்டும் என்று இறைவன் பணிக்கவில்லை. அவனுக்கான கூட்டு தேவை, அவனுக்கான துணை தேவை. அவனுடைய மனைவியை அல்லாஹு தஆலாவே அவனுக்கு சொல்லி இருக்கிறான், உன்னிலிருந்தே உன்னுடைய துணையை நான் உருவாக்கி இருக்கிறேன், அது உனக்கு தேவை. அன்புள்ள உறவுகளே, ஆரம்பமாக நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், திருமணம் என்கிற ஒரு பேச்சுவார்த்தைக்குள் நாங்கள் உள்வாங்கப்படுகிறோம் என்று வையுங்களேன். அந்த நேரத்தில் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் மிகப்பெரியதோர் காரியத்தை நாங்கள் செய்கிறோம். என்ன தெரியுமா? மனிஸ்தத்தா அமின்குமுல் பாஆ என்று ரசூலுல்லாஹ் சொன்ன, யாருக்கு முடியுமோ அவர்களுக்கு தான் திருமணத்தை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். முடியும் என்று சொல்லுகிற பொழுது நாம் புரிந்து வைத்திருக்கிறோமோ இல்லையோ தெரியவில்லை. எப்படி தெரியுமா? என்கிட்ட பணம் இருந்தால் போதுமானது,
என் தந்தை செல்வந்தனாக இருந்தால் போதுமானது என்று புரிந்து வைத்திருக்கிறோமோ தெரியவில்லை. ஏன் தெரியுமா? இன்றைக்கு அதிகமான வீடுகளில் நான் இப்பொழுது சொல்லுகிற பொழுது நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். தாய்மார்கள், சகோதரர்கள் எல்லோரும் புரிந்து கொள்வார்கள். அதற்கான ஒரு உதாரணத்தை நான் சொல்லிவிட்டு விடயத்துக்குள் வருகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு காரியத்தில் மிக முக்கியமானது என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹரம் அஜ்நபி என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை எங்களுக்கு வகுத்து தந்தார்கள். மஹரம் அஜ்நபி, திருமணம் முடிக்க ஹராமாக்கப்பட்டவர்கள், திருமணம் முடிக்க அனுமதிக்கப்பட்டவர்கள் என்கிற ஒரு சட்டம் இருக்கிறது. எனக்கும் உங்களுக்கும் இந்த சட்டம் நன்றாகவே தெரியும். அல் குர்ஆன் சுன்னா சொல்லக்கூடிய சட்டங்களை நாம் படித்திருக்கிறோம், அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த இடத்தில் இருக்கும் நாம் ஒவ்வொருவரும் எங்களுடைய உள்ளங்களை கைதொட்டு கேட்போம். அல்லாஹ்வை பயந்தவர்களாக, அல்லாஹ்வை சாட்சியாளர்களாக வைத்துக் கொண்டு நாம் ஒவ்வொருவரும் சொல்வோமா, நான் அஜ்நபி விவகாரத்தில் சரியாக நடந்து கொண்டிருக்கிறேன், என் மஹரமை விவகாரத்தில் நான் சரியாக நடந்து கொண்டிருக்கிறேன் என்று உள்ளத்தை தொட்டு உண்மையாக அல்லாஹ்வை சாட்சியாய் வைத்து என்னாலும் உங்களாலும் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன் தெரியுமா? சாதாரணமாய் நினைத்து விட்டோம். அஜ்நபி என்கிற ஒரு சட்டத்தை சாதாரணமாக நினைத்து விட்டோம். சாதாரணமாக நினைத்ததனுடைய விளைவு என்ன தெரியுமா? இப்பொழுது உதாரணத்திற்குள் வருகிறேன், பாருங்கள். பாடசாலையில் ஒரு பெற்றார் மீட்டிங், பாடசாலைக்கு பிள்ளைகளுக்கான ஒரு பெற்றார் மீட்டிங் நடக்க போகுது. இந்த மீட்டிங்குக்கு அதிகமாக வருபவர்கள் யார்? தந்தைமார்களா? இல்லை, தாய்மார்கள் தான் வருகிறார்கள். பிழை என்று சொல்லவில்லை, புரிந்து கொள்வதற்கான ஒரு சில ஏற்பாடுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஞாபகப்படுத்துகிறேன். தாய்மார்கள் தான் அதிகமாக வருவார்கள். எங்கள சமூகத்தில் இருக்கிற ஒரு பேச்சு என்ன தெரியுமா? அதிகமாக பொம்பளைகள் தான் வருவாங்க, அதனால நான் மட்டும் ஆம்பளையா போய் தந்த இடத்துல என்ன செய்ய போறேன், அதனால வைஃபை அனுப்பி விட்டுருவோம் என்கிற மனோநிலை ஆண்கள் ஒவ்வொருடமும் இருக்கிறது. எல்லோரும் இதை நினைப்பதனால் தான் எல்லோரும் பெண்களையே அனுப்பி வைக்கிறோம். போகக்கூடிய இந்த பெண்களுக்கு அன்புள்ள உறவுகளை, நான் யாரையும் சந்தேகப்படுங்கள், அவர்கள் மார்க்கத்திற்கு முரணாக நடக்கிறார்கள் என்று சொல்லவில்லை. பாஅத் என்கிற ஒரு தன்மை உன்னிடம் இருக்கிறதா? ஆண்மகனே, நீ ஒரு ஆணாக உனக்கு உன்னுடைய ஒரு கட்டுப்பாட்டில் அல்லாஹ்வினுடைய வாக்கை, வாக்குரிமையை, அல்லாஹ்விடம் செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்காக பெற்றுக்கொண்ட அந்த மனைவியை உன்னால் பாதுகாக்க முடியும் என்கிற நம்பிக்கையோடு இருக்கும் ஆண்மகனாக இருந்தால் நான் கேட்கும் இந்த நியாயத்தை நாங்கள் யோசிக்க வேண்டும். ஆண்கள் அனைவரும் ஒதுங்கிக் கொள்கிறோம், பெண்கள் செல்கிறார்கள். பாருங்கள், ஒரு பிள்ளையினுடைய, குழந்தையினுடைய படிப்பினுடைய விவகாரத்தில் அதிகமாக ஈடுபாடு செல்பவர்கள் யார்? பெண்களாக மாறிவிடுகிறார்கள். எந்த அளவுக்கு மாறுகிறது தெரியுமா? பாடசாலையில் ஒரு விடயம் என்றால் அந்த ஆசிரியர் மூலமாக அழைப்பேற்படுத்தப்படுவதே இந்த தாய்க்குத்தான் என்றால், அந்த தாய் தான் அந்த ஆசிரியரோடு தொடர்பு வைத்து அவர் பிள்ளையினுடைய விவகாரங்களை கண்காணிக்கிறார் என்றால், இன்று என்னுடைய மகனால் வந்து கொள்ள முடியாது என்கிற தகவலை எத்தி வைக்கிறாள் என்றால், இன்று என்னுடைய மகன் இப்படியான ஒரு காரியம் இருக்கிறது, வந்து கொள்ள முடியாது என்று சொல்கிறாள் என்றால், தன்னுடைய மகனுடைய பரீட்சைக்காக வேண்டி எடுக்க வேண்டிய நோட்ஸுகளை, கையேடுகளை எல்லாம் என்னிடம் ஒப்படையுங்கள் என்று சென்று கேட்க வேண்டிய ஒரு நிலைமைக்குள் தள்ளப்படுகிறாள் என்றால், இதற்கு அடிப்படை எங்கு செல்கிறது என்பதை யோசிக்கிறோமா? நானும் நீங்களும் விட்டதோர் பிழை. எதற்காக நான் இதனை இவ்வளவு ஆழமாக சொல்கிறேன் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பாருங்கள். ஐயமம்னாத்தின் இஸ்தாதரத், எந்த ஒரு பொம்பளையாக இருந்தாலும் சரி, வாசனை பூசிக்கொண்டு, என்ன வாசனை பூசிக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறி செல்கிறாள். எங்கு செல்கிறாள் தெரியுமா? அந்நிய ஆடவர்கள் இருக்கும் ஏரியாவை நோக்கி செல்கிறாள். ஹதீஸுகள் பொய்யாக புனைக்கப்பட்டவர்கள் அல்லவே, ஹதீஸுகளை நாங்கள் நம்பி இருக்கிறோம் அல்லவா? சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், அப்படி செல்லுகிற பொழுது அவள் பூசி இருக்கக்கூடிய அந்த வாசனையினுடைய வாசனையை, சுகந்தத்தை அந்நிய ஆடவர்கள் நுகரும் வண்ணம் ஓர் பெண் செல்வாளாக இருந்தால் அந்த பெண் ஃபஹிய ஜானியா என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். உறவுகளே, என்னிலும் உங்களிலும் எத்தனை கணவன்மார்கள் எங்களுடைய மனைவிமார்களை ஹத்தடிக்கப்படாத, கொலை செய்யப்படக்கூடிய சட்டத்திற்குள் உள்வாங்காத, விபச்சாரம் என்கிற ஒரு நிலைமைக்குள் தள்ளி இருக்கிறோம் என்பதை ஒரு நாளாவது நாம் யோசித்திருக்கிறோமா? செல்லக்கூடிய பெண்கள் அப்படித்தான் செல்வார்கள். அதே பெண்கள் யோசிப்பதற்காக ஒன்றை சொல்லவா,
ஒரு நாளாவது அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து உங்களுடைய உள்ளங்களை தொட்டு நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். வீட்டு வேலை பழுக்களில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களை நோக்கி வரும் கணவனுடைய வீட்டின் வருகையை எதிர்பார்த்து ஓர் நாளாவது உங்களை சுத்தம் செய்து கொண்டு கொஞ்சம் தாமதமானால் பரவாயில்லை, கணவனை இன்முகத்தோடு வரவேற்போம் என்கிற ஆசையோடு ஆர்வத்தோடு அந்த முன்னால் நின்று வரக்கூடிய கணவனை வரவழைத்த தாய்மார்கள் எத்தனை பேர்கள், மனைவிமார்கள் எத்தனை பேர்கள். சொந்த கணவனுக்கே அழகை வெளிக்காட்ட விருப்பம் இல்லாத நாங்கள், வேலை பழுக்கல் என்று முண்டியடித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நாங்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்காக சீவி சிங்காரித்துக் கொண்டு செல்கிறோம் என்றால் நானும் நீங்களும் உணராமல் செய்யும் எந்த அளவுக்கு ஒரு பெரியதொரு பாவம் என்பதை என்றாவது உணர்ந்திருக்கிறோமா? ஹதீஸில் இன்னும் ஒரு செய்தி வருகிறது. எப்படி என்றால், ஒரு பெண் பள்ளி வாயிலுக்கு மனம் பூசியவளாக சென்றாலும் கூட அவள் சுவனுக்கத்தினுடைய வாடையை கூட அவளிடம் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை அஹ்மதிலே பார்க்கிறோம் என்றால், தொழுகைக்காக ஒரு பெண் வெளியேறி செல்கிற பொழுது வாசனை இட்டு செல்கிறார் என்றால், உறவுகளே, நாம் எந்த அளவுக்கு ஒரு பொதுபோக்கானவர்களாக எங்களுடைய இந்த பெண்கள் விடயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை யோசித்திருக்கிறோமா? இன்னும் ஒன்று சொல்லவா, இதற்கு அடிப்படை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? ஒரு கணவன் மனைவியை எடுக்கிறான், அந்த கணவன் மனைவி என்றான பிறகு அந்த மனைவி இப்படியான ஒரு நிலைமைக்குள் உள்வாங்கப்படுகிறாள் என்றால் அந்த கணவன் தான் இவளை மாற்றினானா என்று கேட்கிற பொழுது நிச்சயமாக இல்லை. எங்க மாற்றம் வருகிறது தெரியுமா? எங்கே? அவர்கள் திருமணம் முடிக்கும் முன்னர் தன் பெற்றோருடைய வீடுகளில் இருக்கிற பொழுது ஆரம்பித்து விடுகிறது. இளம் வயது யுவதி பெண் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஃபேஷனை நாங்கள் அறிமுகப்படுத்தினோம், அதை ஆடை அலங்காரங்களாக மாற்றினோம். ஆடை அலங்காரங்கள் என்று சொல்லுகிற பொழுது இஸ்லாம் போட்ட வரையறைகள் மீறப்பட்டன. வரையறைகள் மீறப்பட்டதனுடைய விளைவென்ன? பெண்கள் தனக்கு விருப்பமான பிரகாரம் தான் ஆடை அணிய வேண்டும் என்பதற்கு கணவன்மார்கள் நிர்பந்திக்கப்படுகிறார்கள். நிர்பந்திக்கப்படும் கணவன்மார்கள் வாங்கி கொடுக்கிறார்கள். கேட்கிறாளே மனைவி என்று மனைவியின் மீதுள்ள அன்பினால் இவன் வாங்கி கொடுத்தாலும், அவள் கணவன் வாங்கி தருகிறானே என்ற நன்றியுணர்வோடு பார்த்தாலும் கூட கணவனும் மனைவியுமாக சேர்ந்து நரகத்திற்கு வழி அமைக்கிறோம் என்பதை ஒரு நாளும் யோசித்தது கிடையாது. அதற்கு முன்னர் வாழ்ந்து வரும் பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை எதிர்கால வாழ்வுக்காக வேண்டி, சுகந்தமான வாழ்வுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் சொன்ன மார்க்கமுள்ள பெண்ணை தேடிக்கொள் என்று சொன்னார்களே, என் பிள்ளையை நான் மார்க்கமுள்ளவளாக வளர்க்க வேண்டும் என்று யோசித்தது கிடையாது. ஒன்றை மட்டும் பார்க்கிறோம், தொழுகிறாளா, நோன்பு பிடிக்கிறாளா என்பதை மாத்திரம். கேட்டால் சொல்லிவிடுவோம், எப்படி தெரியுமா? அஞ்சு நேர தொழுக மிஸ் ஆகாம தொழுவாங்க. எந்த அளவுக்கு என்றால் தஹஜ்ஜத்துக்கு கூட எழும்பிடுவாங்க. கல்யாண பேச்சுவார்த்தை ஆரம்பித்தால், திருமண பேச்சுவார்த்தை ஆரம்பித்தால், மணமகன் சார்பாக கேட்கப்படும் எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் பெண் சார்பார் சொல்லக்கூடிய மிக முக்கியமான பதில் இதுவாகத்தான் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை, நோன்பை, ஜக்காத்தை வைத்து ஒரு பெண்ணுக்கான சுவர்க்கத்தை வரையறை செய்யவில்லை. திருமணம் செய்த பெண்ணுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன மிக முக்கியமானது ஒரு பாடத்தை நாங்கள் புகட்டி இருக்கிறோமாயம் பெண் மக்களுக்கு. என்ன சொன்னார்கள்? வெறுமனே தொழுது, நோன்பு பிடித்து, ஜக்காத்து கொடுப்பதில் அல்ல பிரயோசனம், உன் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். எத்தனை பெண் மக்களை, எங்களுடைய உறவுகளாகிய நாங்கள் எத்தனை பெண் மக்களுக்கு இதை புகட்டி இருக்கிறோம். விளைவென்ன தெரியுமா? பெண்கள் ராஜ்யங்களாக மாறினார்கள், ஆண்கள் அடிமைகளாக மாறினார்கள். இன்று நடந்து கொண்டிருக்கிறது கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். ஒரு ஆணால் ஓர் காரியத்தை முன்னெடுத்து செய்ய முடியாது. காரணம், அந்த பெண்கள் தடையாக இருக்கிறார்கள். தடை என்பதை தடுத்து விடுவதாக அவர்கள் செய்வதல்ல, அவர்களுடைய முகபாவனையில் ஏற்படக்கூடிய விளைவு. ஒரு காலம் இருந்தது, பெண்கள் தன்னுடைய கணவன்மார்களை கண்டால் அவர் வீட்டுக்குள்ள வர்ற நேரத்திலேயே அவரை பார்த்து, இப்ப இவர் சந்தோஷமா வாராரு, இப்ப இவர் கவலையில வாராரு, இப்ப இவர் கோபத்தில் வாரார் என்று அறிந்த பெண்கள் அன்றைய காலம். இன்றைய காலத்தில் ஆண்கள் வீட்டுக்கு வர்ற நேரம் பொம்பளைய பார்த்துட்டு யோசிக்கிறான், ஏதோ ஒரு மாறி நிக்குது, ஏதோ ஒன்று நான் செஞ்சிட்டேன், இல்ல பிள்ளைகள் ஏதோ குழப்பம் பண்ணிட்டேன். ஆண்கள் பெண்களை பார்த்து யோசிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு காலம் மாறி இருக்கிறது. நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், இன்று வரக்கூடிய ஆண்களை கௌரவிப்பதற்கோ வரவேற்பதற்கோ மனைவிமார்கள் தயாராக இல்லை. ஆனால் வருகிற ஆண்மகன் எதிர்பார்த்து வந்து மனைவியை பார்த்தவுடன் ஏதோ சூட்டில் இருக்கிறாள் என்று யோசித்து அவன் தன்னை ஆசுவாசப்படுத்தக்கூடிய நிலைமைக்குள் மாறி இருக்கிறது என்றால், உறவுகளே, இது வளர்க்கப்படும் இடம், ஆரம்ப இடத்தில் நாம் புகட்டிய பாடம் என்பதை பெற்றோர்கள் யாரும் மறந்துவிடக்கூடாது. சொல்வதாக இருந்தால் நிறைய சொல்லிக் கொண்டு செல்லலாம். இறுதியாக ஒரே ஒரு விடயத்தை மட்டும் அந்த இடத்துல சொல்றேன்.
இந்த பெண்கள் சார்ந்த விடயத்தோடு இன்னொரு விடயம் இருக்கிறது. என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி, தபரானியில் வரக்கூடிய ஒரு செய்தி, இன்றைக்கு பொதுவாக எல்லாருடைய வாயில இருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு தவறு இழைச்சிட்டா அவங்க அப்படி போனாக்க நாங்க என்னதான் செய்யறது என்கிற ஒரு கேள்வி வரும். பெண்கள் இப்படி இருந்தா ஆண்கள் இப்படித்தானே போவாங்க என்கிற ஒரு பேர் இருக்குது. அன்புள்ள உறவுகளே, அந்த ஆண்களை பார்த்து நான் கேட்கிறேன், பஸ்ல போறவங்களாக இருக்கட்டும், வாகனங்களில் போறவர்களாக, பைக்ல போறவங்களாக, யாரு எதுல போனாலும் பரவாயில்லை. ரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? ஒரு பெண்ணை ஒருவன் தொடுவதற்காக வேண்டிய முயற்சிப்பானாக இருந்தால், ஒரு அந்நிய பெண்ணை ஒருவன் தொடுவதற்கு முயற்சித்தால், அவனுக்கு அதை விட அவனுடைய தலையில் இரும்பினால் ஓங்கி அடித்துக் கொள்வது சிறந்தது என்று ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை நாங்கள் தபரானியிலே பார்க்கிறோம். உறவுகளை யோசித்து பாருங்களேன், இன்றைக்கு எத்தனை ஆண் மக்கள் பெண்களை அனாவசியமாக சீண்டுவதற்காக, அல்லது அவர்களுடைய உடம்புல தன்னுடைய உடம்பு படணும் என்கிறதுக்காக வேண்டி எத்தனை ஆண் மக்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அஜ்நபிகளோடு ஹராமான வாழ்க்கைக்காக விபச்சாரம் செய்வதற்காக அழைத்து செல்வதை சொல்லவில்லை. வாகனங்களில் நெருக்கமாக இருக்கிற நிலையில் ஏறி நின்று கொண்டு ஆண்கள் நடத்தக்கூடிய கூத்துக்கள். உறவுகளே யோசியுங்கள், நான் செய்யும் இந்த காரியம் என்னை நரகத்திற்கு அழைத்து செல்கிறது என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறேன் என்றால் எதற்காக நான் செய்ய வேண்டும்? இது இன்னும் நீண்ட சப்ஜெக்ட். இன்னும் ஒரு காரியத்திற்குள் வருவோம். தவறுதலாக நாங்கள் புரியாமல் செய்யக்கூடிய ஒரு வேலை, எங்களுடைய காலத்தில் எங்களுக்காக வேண்டி நாங்கள் எங்களுக்கு என்று சில சில அபிவிருத்திகளை விரும்புகிறோம், ஆசை வைக்கிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் அல்லாஹ் எமக்கு சொன்ன வட்டி என்கிற ஒரு பாவமோ அல்லது தடுத்த ஒரு காரியமோ எங்களுடைய சிந்தனைக்கு வருவதில்லை. எமக்கு வருவதெல்லாம் என்ன தெரியுமா? நான் இதை எப்படி வாங்கிக் கொள்வது? ஒருவருக்கு ஒரு வாகனம் தேவை, பைக்கோ காரோ தேவைன்றீங்க, வாங்க போறாரு. இவருக்கு இப்ப இருக்கிறது எல்லாம் என்ன? நான் வாங்கியாகணும். எப்படி வாங்குறது? காசு இல்லை, கடன் கேட்டால் தரமாட்டார்கள், என்ன செய்வது? இஸ்லாமிய பேர், இஸ்லாமிய வங்கிகள். உறவுகளே நன்றாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஒரு பேசிக்கை பற்றி நான் சொல்றேன், மீதத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். ஒரு மனிதன் கடன் வாங்குகிறான், கடன் கொடுப்பதற்கு சிரமப்படுபவனாக இருந்தால் இஸ்லாம் காட்டும் வழிகாட்டுதல் என்ன தெரியுமா? அந்த கடனை கடன் கொடுத்தவன் குறைத்து விட வேண்டும், அரைவாசியாக குறைச்சுக்கிடு, இல்ல மன்னிச்சுடுறதுக்கு கூட இஸ்லாம் சொல்லுது. அப்ப ஒருவன் கஷ்டத்தினால் கடன் வாங்கி அந்த கடனை அடைக்க முடியாமல் திண்டாடுகிற பொழுது அவனுக்கு கடன் கொடுத்தவன் சலுகை அளிப்பதற்கு இஸ்லாம் சொல்கிறது. இன்னும் என்னவென்றால், ஜக்காத்தினுடைய பணம் சேகரிக்கப்பட்டாலும் கூட கடனாளிக்கு கடன் அடைப்பதற்காக வேண்டி கொடுத்துதவை இஸ்லாம் சொல்கிறது. யாராவது ஒருவர் வாகனங்கள் வாங்குவதற்காக வேண்டி தயாரான நிலையிலோ அல்லது வாங்கியவர்களாகவோ இருந்தால் யோசித்து பாருங்கள், வாகனத்தினுடைய பெருமதியை நீங்கள் கடனாகத்தானே வாங்குகிறீர்கள், யாரோ வாங்கி தருகிறார்கள். பேசிக் புரிஞ்சு கொள்ளுங்க, மிச்சத்தை ஹராமா ஹலாலாங்கிறத நீங்களே புரிஞ்சு கொள்வீர்கள். வாங்கி விட்டதன் பிறகு அதனுடைய பெருமதியை விட குறைத்து கொடுக்கும் நாளாக நபராக நீங்கள் இருக்கிறீர்களா, கூட்டிக் கொடுக்கும் நபராக இருக்கிறீர்களா? அதற்கு காரணம் ஆயிரம் சொல்லட்டும், இஸ்லாமிய அதெல்லாம் விரிந்த சப்ஜெக்ட், பெரிசாக பேச வேண்டும். சுருக்கத்திற்காக புரிந்து கொள்வதற்காக வேண்டி தொட்டுவிட்டு செல்கிறேன், அடிப்படையை உணர்த்துகிறேன், புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சந்தையில ஒரு விளைபொருள், அந்த பொருளினுடைய விலைப்பெருமதி தீர்மானிக்கப்பட்டிருக்க, அதை விட அதிகமான பொருள் கொடுத்து அதை பணம் கொடுத்து தான் வாங்க வேண்டும் என்கிற ஒரு நிலைமைக்கு நான் தள்ளப்படுகிறேன் என்றால் அது இஸ்லாமிய வரையறையை விட்டு மாறுகிறது என்பதை நானும் நீங்களும் உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உணராதனுடைய விளைவுதான் எங்களுக்கு ஹராம் என்கிறது இல்லை, இது இஸ்லாம் என்கிற ஒரு பேர்ல வந்துட்டு, இது இஸ்லாமிய பெயர் என்கிற ஒரு நிலைமையில் வந்துவிட்டது. ஒன்று தெரியுமா? இஸ்லாமிய பெயரில் செய்பவர்களை விடவும் வட்டி என்கிற தெளிவான பெயரோடு செய்பவர்களிடம் லாபம் அதிகமாக இருக்கிறது என்று வாகனம் வாங்கக்கூடிய நபர்களே, கொள்கை சகோதரர்கள், இஸ்லாமியர்களை பேசும் வார்த்தைகள் நிறைய இருக்கிறது. தெரியுமா? அறிந்திருப்பீர்கள், புரிந்திருப்பீர்கள். இன்னும் ஒன்று, தொலைபேசி அழைப்புகளோடு நாங்கள் சம்பந்தப்படுகிறோம். இதெல்லாம் எதுக்காக நான் சொல்றேன்டா? நம்ம எல்லாரும் பெர்ஃபெக்ட் ஆகிட்டோம், எங்கள்கிட்ட எல்லாம் இந்த தப்புமே கிடையாது, அஞ்சு நேரம் தவறாமல் தொழுதுட்டோம், நோன்பு பிடிக்கிறோம், ஜக்காத்து கொடுக்குறோம், ஹஜ் செய்கிறோம், மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்ன அப்படியே வாழ்க்கை அப்படி எங்கள்கிட்ட இருக்கு. எங்களை பார்த்தா ஒரு சஹாபியை பார்க்குற ஃபீலிங் வந்துட்டு அதுக்காக வேண்டி பாவங்களை தவிர்த்து கொள்ளுங்கிறதுக்காக சொல்லல, அட்லீஸ்ட் இதை குறைக்கிறதுனாலேயாவது நரகத்தில் இருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ளலாம்ங்கிறதுக்காக வேண்டி சொல்லிக் கொண்டிருக்கிறேன்.
தொழுகையை பற்றி ஒரு முறை இல்லை, இருமுறை இல்லை. இந்த பள்ளியில் எத்தனை முறைகள், எத்தனை பேர்கள், எத்தனை விதமாக, எவ்வளவு வடிவாக சொல்லியிருப்பார்கள். யாருக்கும் அதெல்லாம் விளங்குறது இல்லை. ஏன்டா இபாதத்தோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதை மட்டும் ஒரு காலால கேட்டு மற்ற காலால விட்டுறணும் அதுக்காக வேண்டி. சரி, ஹைரன், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தொலைபேசியினோடு சம்பந்தப்படக்கூடிய நாங்கள் அவசரத்திற்காக வேண்டி பணம் எடுத்து விடுகிறோம். அன்புள்ள உறவுகளே, பணம் எடுத்தால் அதுக்கு திரும்ப நம்ம கொடுக்குற நேரத்தில் நம்ம ரீலோட் போட்டதோட நம்ம விரும்பணுமோ இல்லையோ அவங்களே எடுத்துருவாங்க. 100 ரூபா கடன் எடுத்தீங்கன்னா நீங்கள் 100 ரூபா போட்டதோட இன்னொருக்க கடன் தான் இருக்கும் கடைக்கு, அதாவது அந்த கம்பெனிக்கு நம்ம கடன் தான். ஒரு சிலர் சொல்வார்கள் சேவிஸ் ஃபண்ட், அந்த அவசரத்துக்கு நடிச்சாம 12 மணிக்காக இருந்தாலும் உனக்கு தேவைன்னு சொன்னதுக்காக வேண்டி அவங்க தாராங்க பாரு, அதுக்காக வேண்டி ஒரு சேவிஸ் ஃபண்ட் எடுக்கிறாங்க. நியாயப்படுத்துவதற்காக வேண்டி மனிதனை விட்டால் உங்களுக்கு தெரியுமா, விபச்சாரம் செய்பவன் மட்டுமல்ல அடுத்தவனுடைய சொத்துக்களை சூறையாடுபவன் கூட நியாயப்படுத்துவான். எதுக்காக எடுத்தேன் தெரியுமா, இதுக்கு தான் எடுத்தேன்மா. ஏன் விபச்சாரம் செஞ்சேன் தெரியுமா, இதுக்கு தான் செஞ்சேன்மா. ஏன் தொலைல தெரியுமா, எனக்கு அல்லாஹ்வுக்கும் தெரியும் நான் ஏன் தொலை. இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லி என்ன செய்ய, அந்த செய்த தவறை நியாயப்படுத்துவதற்காக வேண்டி காரணம் சொல்ல விட்டால் இஸ்லாமியர்களை போன்று காரணம் சொல்வதற்கு யாருமே கிடையாது. அழகாக காரணங்களை நாங்கள் சோதித்து விடுவோம். அந்த அடிப்படையில் இதுக்கு நாங்கள் காரணம் கொடுத்துருவோம் என்ன, சேவிஸ் சார்ஜ். சேவிஸ் சார்ஜ், அவங்க சும்மா இருந்துட்டு வீட்டில் இருந்து தானே போறோம், 24 hours வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எல்லாமே மிஷின் சகோதரர்களே, எங்களுக்கு நன்றாகவே தெரியும். அப்ப எல்லாம் இருக்கு, புரிந்து கொள்ளுங்கள். மிக மேலதிகமாக விளக்கப்படுத்த தேவையில்லை. நான் பணம் எடுக்கிறோம், மேலதிகமாக கட்டுகிறோம் என்றால் இரவு 12 மணிக்கு கடன் எடுத்தா தான் மட்டும்தான் எனக்கு கால் பண்ணி எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வருது. அப்படி இல்லையா, பக்கத்துல கடை இருக்கு தானே, எடுத்துக்கொள்ளலாம் தானே. மாய்ச்சல், சோம்பரம். அன்புள்ள உறவுகளே, சோம்பரப்பட்டு பழக்கப்பட்ட இஸ்லாமியர்கள் அல்லவா நாங்கள், எல்லாமே சொகுசாக ஆகிவிட்டது. உதாரணத்திற்காக பாருங்கள், மழைக்காக வேண்டி தொழுங்கன்னு சொல்லி சொன்னாங்க, வீட்டுல தொழுறது இல்லை, ஆனால் பள்ளிக்கு வந்து ரெண்டையும் சேர்த்து அடிச்சுட்டு போய் தூரம் நனைஞ்சாவது வந்துடுவோம். ஏன்னா சலுகையை பயன்படுத்தணும் பாருங்க, அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, சலுகைக்காக வந்துடும். முன்னுக்கு சொன்ன சுன்னா என்ன, வீட்டில் தொழு, அதுக்கு வேணாம். வீட்டில் தொழுதா மகரிபை மகரிபுக்கும் இஷாவை இஷாவுக்கும், பள்ளிக்கு வந்தா மகரிபை இஷாவும் ஒரே நேரத்தில். ஷார்ட்கட்டில் வாழ்ந்துட்டு போயிடணும் என்று ஆசைப்படுற இஸ்லாமியர்கள் எல்லாம் வாடாங்கள். அந்த இஸ்லாமியர்களுக்குறதுனால எல்லாத்துக்கும் சோம்பரம் 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 என்று மார்க்கம் என்னுடைய கஷ்டத்திற்கு இலகுவை தந்திருக்கக்கூடிய காரியத்தை கூட நான் அலட்சியமாக செய்து கொண்டிருக்கிறேன். அதனுடைய விளைவுகள் பாவமான காரியங்கள் கூட என்னுடையதும் உங்களுடையதும் சிந்தனையில் அற்பமாய்ப்பட்டு விட்டது. அதன் விளைவுதான் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேர்த்து கொண்டிருக்கிறோம். மறுமையினுடைய முடிவில்லா பயணத்திற்காக பாவச்சுமைகளை என்பதை மறந்துவிட்டோம். அல்ஹம்துலில்லா, வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா முஹம்மது இப்னு அப்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா, அன்புள்ள இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, உணரப்படாத பாவங்கள் என்கிற ஒரு தலைப்பில் ஒரு சில விடயங்களை சிந்தனைக்காக எடுத்துச் சொல்கிறேன். இஸ்லாமியர்கள் ஈமானியர்கள் நாம் என்பதனால் இந்த சிந்தனைக்காக சொல்லப்படக்கூடிய காரணங்கள் காரியங்கள் எங்களுடைய ஈமானை வலுப்படுத்தும், எம்மை மாற்றிக்கொள்ள முயற்சிக்கும் என்கிற மிக முக்கியமான ஒரு ஞாபகமூட்டுதலை ஆரம்பத்தில் நான் சொன்னவனாக. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய ஒரு வசனம், அல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்மி வல் ஃபவாஹிஷ், பெரும் பாவங்கள் தடுக்கப்பட்ட பெரும் பாவங்களை எல்லாம் தடுத்து வாழக்கூடியவர்கள், இல்லல் லமம், ஆனால் அவங்க எப்படியுமே சிறு பாவங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. சின்ன பாவங்கள் அவங்கள்ட்ட இருக்கும், சின்ன பாவங்கள் அவங்க செஞ்சு கொண்டு தான் இருப்பாங்க. அதனால தான் ஒரு முறை உமர் அலி அல்லாஹ்வங்க சஹாபாக்களை பார்த்து கேட்குறாங்க, ரசூலுல்லாவுடைய மரணத்துக்கு பிறகு உங்களில் யார் ரசூலுல்லா ஃபித்னாவை பற்றி சொன்ன செய்தியை கேட்டிருக்கிறேன் என்று கேட்ட நேரத்தில் ஒரு கூட்டம் சொல்லுது நாங்கள் கேட்டிருக்கிறோம். அப்போ உமர் அலி திருப்பி கேட்குறாங்க, நீங்கள் சொல்ல வரது என்ன, அடுத்தவனுக்கு அடுத்தவன் அநியாயம் செஞ்சது, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அநியாயம் செஞ்சது, இந்த விஷயத்தையா சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அவர்கள் ஆம் என்றார்கள். உடனே உமர் அலி எல்லாம் என்ன சொன்னாங்க, அதெல்லாம் விடுங்க, அதுதான் நீங்கள் தொழக்கூடிய தொழுகைகள் நோன்பு நோக்கக்கூடிய நோன்புகள் அதற்கான பரிகாரமாக அமைந்துவிடும். நான் அதை பற்றி கேட்கவில்லை, மக்களுக்கு கடல் அலை போன்று திரண்டு வரும் பாவங்களை பற்றி நான் கேட்கிறேன் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன செய்தியை ஞாபகம் மூட்டிக் கொள்கிறேன். எதற்காக என்றால், நம்ம எல்லாரும் பெரும் பாவங்கள் எங்களை விட்டு தூக்கி போடக்கூடிய பெரும் பாவங்களில் பயந்து ஒரு மாதிரி வாழ்ந்துருவோம் என்று வச்சுக்கொள்வோம்.
ஆனால் சின்ன பாவங்கள் என்று நினைத்துக் கொண்டு இன்றைக்கு நாங்கள் பெரும்பாவத்தில் வீழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன செய்திகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சின்ன சின்ன பாவங்கள்ங்கிறத நினைச்சுக்கிட்டு, சின்னதாக நினைச்சுக்கொண்டு நாம் செய்யும் இந்த காரியங்கள் எல்லாம் மிக பெரும் பாவங்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது என்பதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அன்புள்ள இஸ்லாமிய உறவுகளே, இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். எங்களுடைய சிறார்கள் பாடசாலைக்கு செல்கிறார்கள். பாடசாலைக்கு செல்லக்கூடிய எங்களுடைய சிலார்களுக்கு விளையாட்டு போட்டியினு நடக்கலாம், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். அன்புள்ள இஸ்லாமிய உறவுகளை, பெற்றோர்களாகிய நாங்கள் எதை பிள்ளைகளுக்கு பழக்கப்படுத்துகிறோமோ அது பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஊறி நிற்கும், ஒரு நாளைக்கு வெளியாகும். பிள்ளைகளுக்கு நீங்கள் எவ்வளவுதான் வாங்கன்னு சொல்லுங்கள், போங்கன்னு சொல்லுங்கள், இருங்கன்னு சொல்லி கொடுங்க, ஒரு நாளைக்கு திடீரென்று பாப்பாவை சொல்லும் போடான்னு சொல்லி, அப்போ இருந்துக்கிட்டு உம்மா முழிப்பாங்க என்ன தெரியுமா, எங்கே போய்த்து பழவுனா என் பிள்ளை போடாங்கிறானே, நம்ம அப்படி சொன்னதே கிடையாது, பிள்ளைக்கு அப்படி சொல்லிக் கொடுக்கவும் இல்லையே. கூட்டு சரியில்லை உறவுகளை, போடா என்று சொல்வது கூட்டினால் மட்டும் வருவதல்ல. நாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டு நாங்கள் பேசும் வார்த்தைகள் அவர்களுடைய உள்ளத்தில் பதிந்து விடுகிறது. அது ஒரு நாளைக்கு இந்த சிச்சுவேஷனை பார்க்குது, இந்த கட்டத்தில் இப்படித்தான் சொல்லப்பட்டுச்சுன்னு சொல்லி தான் அது வெளியே போடுது. இதே மாதிரி தான் பிள்ளைகளுக்கு ஆரம்பத்தில் இந்த விளையாட்டு போட்டிகள் பொதுவாக நடக்குதுங்கிறதுனால ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். இறையச்சம் உள்ளவர்களாக நானும் நீங்களும் இருந்தால் நிச்சயமாக அது பிரயோசனம் அளிக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு சொல்கிறேன். வினோத உடை போட்டிங்கிற ஒரு விஷயம் ஒன்று நடக்கும். சில பொம்பளை பிள்ளைகளுக்கு ஆண்களுடைய ஆடை அணிந்து அவர்களை வலம் வரச் செய்வதும், ஆண் பிள்ளைகளுக்கு பெண்ணுடைய ஆடை அணிந்து வளம் பெறச் செய்வதும். சின்ன பிள்ளைகள் பார்த்ததோடு ஆசையாக இருக்கும். எந்த அளவுக்கு என்றால், சின்ன பிள்ளை கிடைச்சி ஒரு வயசு ஒன்றரை வயசு ஆகிற நேரம் அந்த பிள்ளை கொஞ்சம் பப்ளியா சப்பியா இருக்குமாக இருந்தால், கொஞ்சம் கொளுத்து குண்டா இருக்கும்னு சொன்னா அந்த தாய்மார்கள் உறவுகள் எல்லோருக்குமே ஒரு ஆசை இருக்கும். அந்த பிள்ளைய பார்த்தா இது பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையான்னு கன்ஃபியூஸ் ஆயிரு சில நேரத்தில். அப்போ சில தாய்மார்களுக்கு ஒரு ஆசை வரும், என்ன தெரியுமா, இந்த பிள்ளைக்கு கொஞ்சம் ஒரு ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் ஒரு பொம்பளை உடுப்பை போட்டு பார்ப்போம், தலையில் ஸ்காஃப் ஒன்று போட்டு பார்ப்போம் என்று பார்த்து அதை அப்படியே வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸில் போட்டு விட்றது. எங்கிட்ட இப்போ ஈக்கிறது தானே, இப்போ ட்ரெண்ட் என்ன, ஸ்டேட்டஸ் போட்டுடுறது. இதை பார்த்துட்டு பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையான்னு கமெண்ட் வரும். இப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்கும் அது, அவர் பக்கம் இருக்கட்டும். என்ன சொல்ல வர்றேன்டால், எங்களுக்கு அவங்கள மாற்றி பார்க்குற ஒரு ஆசை, இதை இப்படி பார்ப்போமே. பிள்ளைகளுக்கு ஜீன்ஸ் பேண்டை போட்டுருது பொம்பளை பிள்ளைகளுக்கு, போய்கிட்டு சின்ன பிள்ளை தானே, இது என்ன வயசு, இந்த வயசில் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ஐந்தாம் ஆண்டு ஆறாம் ஆண்டு வருகிற பொழுது முடி எல்லாத்தையும் வெட்டி டிஷர்ட்டையும் ட்ரௌசரையும் போட்டு அனுப்பி விட்டுறது. சில பிள்ளைகள் சிறு வயதிலேயே அவர்கள் பெரியவர்களை போன்று தோற்றம் அளிப்பவர்களாக இருப்பார்கள். எங்கட பார்வையில் அஞ்சு வயசு ஆறு வயசு, ஆனால் ஊரவனின் பார்வைக்கு கண்கள் இகித, காம பார்வை கொண்டவனுக்கு வயசு விளங்காது. எத்தனை சம்பவங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஐந்து வயது குழந்தைகளை கற்பழித்தவர்கள் கொலை செய்தவர்களை நாங்கள் கேள்விப்பட்டது இல்லையா, எத்தனை சம்பவங்கள் இந்தியாவுக்கெல்லாம் போத்தவில்லை இலங்கையிலேயே கேள்விப்பட்டதெல்லாம் வீக்குது. அந்த பிரச்சனை வந்ததோட மட்டும் இவனெல்லாம் காமுகன் குட்டிகாரனுவோல் இப்படி செய்கிறானுவோல், நாங்கள் பேசிக்கொள்வோம். அன்புள்ள உறவுகளை சொல்லிவிட்டு ஒரு நாளாவது அந்த தாயும் தகப்பனும் என்னுடைய பிள்ளைக்கு எடுக்கும் ஆடையை நான் அழகாக எடுக்க வேண்டும், இப்படி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறோமா, ஒரு நாளாவது ஒரு பெண் பிள்ளையை ஐந்து வயது ஆறு வயது பெண் பிள்ளைக்கு அழகான உரையில பெண்ணுடைய ஆடையை அணிந்து இது பார்க்க சொன்ன ஒரு பெரிய மனுஷன் மாதிரி இருக்கிறே என்று சொல்லி நீங்க ஃபீல் பண்ணிக்கிறீங்களா, இல்ல. அது ஆம்பளைகளுக்கு செய்வோம், சாரத்தை விடுத்து விட்டு அவன் தொப்பியை போட்டு பார்த்த சரியா அப்பா மாதிரியே இருக்கிறான் பாருங்க, அவர் இப்படியே தான் நடந்த அப்பா மாதிரியே இருக்கிறாமோ, ஆனா பெண் பிள்ளைகளுக்கு அப்படி பார்க்கறது இல்ல. ஏன் உறவுகளே, அந்த அளவுக்கு எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் மாற்றப்பட்டு விட்டது. நவீன சிந்தனைகளும் ஃபேஷன் என்கிற ஒன்றும் உலகத்தினுடைய மோகங்களும் எம்முடைய சிந்தனைகளை மாற்றி வைத்திருக்கிறது. புரியவில்லை, நாம் உணர்ந்து கொள்ளவில்லை, உணராமல் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை எப்பொழுது உணர்வோம் தெரியுமா, ஒரு பிரச்சனை என் வீட்டில் வந்ததன் பிறகு உணர்வேன் நான் இதை செய்திருக்க கூடாது என்று. அதைத்தான் இஸ்லாம் நமக்கு ஆரம்பத்திலேயே கண்டிக்கிறது. நீ செய்யக்கூடிய காரியங்களை யோசித்து சரியாக செய்வதை சரியாக செய். இந்த மாதிரி மாற்றாடை அணிந்து உன் பிள்ளையை அழகு பார்க்காதே, அவர்களுக்குரிய அழகில் அவர்களை கண்ணியப்படுத்திவாள், அவர்களை பழக்கப்படுத்தி அந்த பிள்ளைகள் அழகாக இருப்பார்கள். நாங்கள் பார்க்கிறோம் ஒரு சில பிள்ளைகள் இருக்கிறார்கள் சின்ன வயசுல கூட அந்த பிள்ளைகள் ஷோல் போட்டுக்கிட்டு தான் போவாங்க, கேட்டா அந்த வீட்டில் உள்ள அவ்வளவு பேரும் ஷோல் போட்டிருப்பாங்க, அபாயம் போட்டிருப்பாங்க, அந்த பிள்ளையும் போடும். எப்போ ஒரு வீட்டில் தாய் தந்தை அல்லது சகோதரிகள் எல்லாம் வெறுமனே சும்மா ஒரு ஒரு நோமலான உடுப்போட ஷோலை கூட எடுத்து இப்படி போட்டு, குரான் வசனம் அப்படித்தானே வருது, மார்பகங்களில் ஷோல்களை போட்டுக் கொள்வார் என்று தானே வந்திருக்குது,
அதுக்கு முன்னுக்கு தலைமறைக்கிற அந்த சப்ஜெக்ட்லாம் வேணாம், இதான் வந்திருக்கு. எனவே ஷோல் எடுத்து நம்ம இப்படி போட்டுக்கிட்டு அப்படியே இருந்துருவோம் என்று பழக்கப்பட்ட குமரு பெண்கள் இருக்கிறார்கள். சர்வசாதாரணமாக ரோட்ல போற நேரத்தில் அவர்களுக்கு ஷோலை போட்டிருக்கிறாங்க. நிறைய ஊர்களை சொல்லலாம், ஊர்கள பெயர்கள் இடம் குறிப்பிட்டு நான் சொல்லவில்லை, தெரியும் என்பதனால் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஷோல் போடணுங்கிறதுக்காக முஸ்லிம் பெயர் ஃபாத்திமாவோ அல்லது ஜைனபோ அல்லது மரியமோ ஏதோ ஒரு பேர் இருக்குது, அந்த பேருக்காக இப்படியே அந்த இப்போ அபாயா போட்டு ரெப் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன கலர் வர மாதிரி அந்த ஒன்றுமே இல்லாமல் வெறுமனே தலைமுடியின் அறவாசியை மறைப்பதற்காக ஒரு ஷோலை போத்திக்கிட்டு தெரியக்கூடியவர்களை பார்க்குறோம். உடுத்தி இருக்கிறது டெனிம், எல்லாமே அழகாக அங்கங்கள் தெரியக்கூடிய அளவுக்கு இருக்கிறார்கள். கேட்டால் இஸ்லாமிய பெண் அதை பார்த்து கொண்டும் பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்றால் கேடுகட்ட இந்த பெற்றோர்களை போன்ற கேவலமானவர்கள் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? உறவுகளே அடிப்படை. நானும் நீங்களும் என் குழந்தைகளுக்கு ஆரம்பத்தில் கொடுத்த அறிவும் ஆரம்பத்தில் கொடுத்த ஒழுக்க பண்பும் இதுவாக இருந்தது என்பதனால் தான் அவர்களுடைய வளர்ந்ததன் பிறகு வரும் அவர்களுடைய பருவங்கள் அதற்கேற்றது போன்று இசைவாக்கம் அடைந்து செல்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிய தவறுவோமாக இருந்தால் ஓர் நாள் வரும், அந்த நாள் மண்ணறையில் வைக்கப்பட இருக்கிறோம். அதன் பிறகு எனக்கோ உங்களுக்கோ யாரும் உதவ முடியாத ஒரு நாள். அந்த நேரத்தை பார்த்து உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாடிகள் நனைகிற அளவுக்கு கண்ணீர் சிந்தி அழுதார்கள் மண்ணறையில் நின்று. சஹாபாக்கள் கேட்டார்கள், கலீஃபாவே எதுக்காக வேண்டி இந்த அளவுக்கு அழறீங்க? உங்களுக்கு துஸ்கருல் ஜன்னத்து வன்னார் நரகம் சுவர்க்கம் சொல்லப்பட்டிருக்கிறது, அதுக்கு கூட அழுததில்லையே, ஒத்தபிக்கி மின் ஹாதா இந்த கபர்ல நின்று கொண்டு அழுதுகிறீங்களே எதுக்காக என்று கேட்டார்கள். சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன தெரியுமா? இந்த உலக வாழ்க்கை இந்த மறுமை நானினுடைய முதல் தரமான வீடு, அவ்வளவு மனாசிலில் ஆஹ்ரா மறுமைக்கு முதல் தரமான வீடு இந்த மண்ணறை தான், இதில் எவன் வென்றானோ அவன் அதன் பிறகு லேசாகிவிடும் அவனுடைய வேலை எல்லாம். எவனுக்கு இந்த நிலைமை கஷ்டமாகுமோ அதன் பிறகு அவனுக்கு மிக கடுமையாக மாறிவிடும் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்ற செய்தியை சொன்னார்கள், மா ரைது மந்தரன் இல்லா வல் கப்ரு அஃலா மின், நான் இந்த உலகத்தின் எந்த காட்சியையும் பார்க்கவில்லை, என் கற்புடங்களுக்கு முன்னால் கபரை தவிர வேறொன்றும் தோன்றவில்லை என்று உலகத்தினுடைய அழகிகள் ஆசைகள் காட்சிகள் மதிமயக்கும் பொருட்கள் அனைத்தையும் ஒப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மா ரைது மந்தரன், ஒரு காட்சியையும் நான் காணவில்லை. மனைவியா சந்தோஷமா இன்பமா? இல்லை, அதை பார்க்கிற பொழுது கபர் நினைவுக்கு வருது. பிள்ளைகளா கண்குளிர்ச்சியா சந்தோஷமா? இல்லை, கபர் முன்னால் விளங்குகிறது. மாட மாளிகைகளா வாகனங்களா உலகத்தினுடைய ஆசையா? இல்லை, கபர் முன்னால் விளங்குகிறது. அன்புள்ள உறவுகளே, அந்த கபரை என் கண் முன்னால் கொண்டு வந்தால் நானும் நீங்களும் எங்களுடைய வாழ்க்கையை எவ்வளவு அழகாக வாழ முடியும் தெரியுமா? நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம். உலகத்தின் அற்பமான காரியங்கள் என்று எதையெல்லாம் நாங்கள் ஒதுக்குகிறோமோ அது அனைத்தும் மறுமையில் என்னையும் உங்களையும் கஷ்டப்படுத்த இருக்கிறது. அல்லாஹ் என்னையும் உங்களை பாதுகாக்க வேண்டும். அறிவிற்குறைந்த அடியானாகிய எனக்கும் உங்கள் அனைவருக்கும் என் குடும்பத்தாருக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அல்லாஹு தஆலா நிறைந்த அறிவையும் நிம்மதியான வாழ்வையும் சரீர சுகத்தையும் சந்தோஷத்தையும் உறுதியான ஈமானையும் தந்து எம் அனைவரையும் ஈருலகிலும் பொருந்திக் கொள்வானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.